வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பார்த்துட்ருக்கீங்க, பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 11/10/2022. இன்றைக்கு சமநோக்கு நாள், அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி. இன்றைக்கு திவிதியை அஸ்வினி நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடி அருளல், ஸ்ரீ வைகுண்டபதி புறப்பாடு. இன்றைக்கு நல்ல நேரம், காலை 7:45 முதல் 8:45 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், செவ்வாய்க்கிழமை ராகு காலம், மதியம் 3:00 முதல் 4:30 வரை. செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரர்களுக்கு ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளை போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து காட்டுவீர்கள். யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். காரியவிருத்தி கை கொடுக்க நேரம் வந்துவிட்டது, கோபப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான ரிஷப ராசினிகளை புகழ் கொடும், பாராட்டு கொடும், பெருமை கொடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம், உங்கள் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். தகவல் பரிமாற்றம் கூட வாய்ப்புகள் தர காத்திருக்கிறது. ஏற்றுமேற்கும் சமலாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடை சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பான மிதன ராசினிகளை வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் அனுகூலம் கூடும், அரசியல் ஆர்வம் கூடும். இழந்த பயிரை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். நட்பு வழியில் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். அன்பான கடகராசினிகளே, அசதி குடிநாடும் வசதிக்கு குறைவு ஒன்றும் கிடைக்க இருக்காது. சோம்பலை மாற்றிக்கொள்ளுங்கள், சுறுசுறுப்பாய்ச்சல் விடுங்கள், மறதியை மாற்றிக்கொள்ளுங்கள். கூடிய விரைவிலே சுபகாரி நிகழ்ச்சிகளை கை கூட காத்திருக்கிறது. வரங்கள் வரமாமைய காத்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் குழு வாய்ப்பு கிடைத்திருக்க காத்திருக்கிறது. பெற்றோர் பிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான சிம்மராசினிகளே, நலம் கூடும், தனம் கூடும், வரவு கூடும். செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. பாய்க்கில் வசூலாகும், கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. ஆடை அவரச்சிற்கு அமைய காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். அன்பான கன்னிராசினிகளே, மனதிலே ஒருவித அச்சம், ஒருவித பயம் எல்லாம் இருந்தால் கூட அனைத்தையும் மாற்றிக்கொள்வீர்கள், சரி செய்து கொள்வீர்கள். விரைவிலே நலகாரி நிகழ்ச்சிகள் சுபகார நிகழ்ச்சிகள் கைகூட காத்திருக்கிறது. நட்புள்ளே விவகாரங்களை சாதிக்கலாம். அன்பான துளராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், மனப்போராட்டங்கள் மாறும். ஆன்மீகம், யோகா, தியானம் போன்றவற்றிலே மனம் செல்ல காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும். வரவேண்டிய பாய்க்கள் வசூலாக காத்திருக்கிறது. தகவல் பரிமாற்றம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. இதுவரை பெற்றுவரது மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, ஏமாற்றம் வருவது போல் தோன்றினாலும் ஏமாற மாட்டீர்கள். இருந்தாலும் பெரிய ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நியாயமான ஆசைகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. தக்க வருமானம் தக்க சமதி கிடை காத்திருக்கிறது. அவசரப்பட வேண்டாம், அடுத்தவரை பற்றி பொறாமைப்பட வேண்டாம். உங்கள் வேலைகளை செவ்வாய் செய்து வாருங்கள். கூடிய விரைவிலே பலகாரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். அன்பான மகர ராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும், ஆன்மீக ஈடுபாடு கூடும், மனமை ஆட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். கூட்டுத்தொழிலே குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, எதிர்ப்புகள் வந்தாலும் ஏமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றம் வேண்டாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக்கொள்ள வேண்டாம். வாகன பராமரிப்புகள் கூடத்தான் செய்யும். முடிந்தளவு பயணங்களை குறைத்துக் கொள்ள பாருங்கள். வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்ள பாருங்கள். விருந்து விழாக்கள் தவிர்த்து விட்டால் பலகாரங்களை சாதிக்கலாம். அன்பான மீன ராசினிகளே, பெருமைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டிக்கை கூடும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கூட்டணிகளால் குழப்பங்கள் உரையை காத்திருக்கிறது. கூட்டத்தொழிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். வங்கி சார்ந்த வகைகளே பலகாரங்களை சாதிக்கலாம். தனலாபம் கூட காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பானவர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அன்னதானத்திலே அசைவம் படைக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு.